ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாம்யார்த்த சித்தயே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியான இருக்கு. இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். 14/10/2017 புரட்டாசி மாதம் 28ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். காலை 9:59 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு ஆராதனை கொண்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் மதியம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா பூச நட்சத்திரம் இருக்கு. இந்த பூச நட்சத்திரத்துக்கு அப்புறம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஆயுள்ய நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். இன்றைய தினத்துக்குண்டான அதிபதியும் சனி பகவான். ஆக சனீஸ்வரர் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி உபாதைகள் இருக்கிறவா, சனி தசை இருக்கிறவா, சனி புத்தி இருக்கிறவா, இன்றைய தினத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு ஆராதனை பண்ணி சனீஸ்வரர்கிட்ட பிராயச்சித்த அர்ச்சனைன்னு சொல்லுங்கோ. பிராயச்சித்த அர்ச்சனைனா என்ன? சஹஸ்ரநாம அர்ச்சனை. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சங்கல்பத்தில் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துப்பா. அந்த மாதிரி எள்ளு வச்சு தீபம் ஏற்றி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 9 தடவை பிரதட்சணம் பண்ணி ஆராதனை பண்ணி இன்றைக்கி நவகிரக வழிபாடு பண்ணால் நிறைய மாற்றம் முன்னேற்றமும் சனீஸ்வரனால் இருக்கக்கூடிய தடசங்கள்லாம் நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய நாள். இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்துட்டே இருந்த நம்ம அடுத்து வரக்கூடியது என்ன? உங்கள் ராசி நட்சத்திர பலன்கள். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சாந்தமாக யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். நமக்கு இப்படி இருந்துன்னு இருக்க என்ன பண்ணுறது, இனிமே என்ன பண்ணுறது, இனிமே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். உத்தியோகத்தை பற்றியும், குடும்பத்தை பற்றியும், குழந்தைகளை பற்றியும், எதிர்கால வாழ்க்கையை பற்றியும், வேலை வாய்ப்பு வேற எங்கேயாவது கிடைக்குமா, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தைக்கு நம்ம எதையாவது ஒன்று செய்யணுமே அப்படிங்கிறதுலையும் மனதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் யோசனை நிறைந்த சாந்தமான ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பக்குவமாக எடுத்து இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான். வழிபாடு வெற்றினை தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்தி நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கக்கூடிய சுபமான தினம், பரிசுகள் வாங்கக்கூடிய தினமாகவும் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உங்களுடைய பேச்சு செயல் ஆற்றல் பூரா பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய நட்பங்கள், அது மட்டுமில்லாத இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அதற்குண்டான செயல்பாடுகளும் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான உத்தியோகத்தில் ரொம்ப நாள் இருந்து திருப்பி இப்போ அதில் செயல் இல்லாமல் இருக்கிறவாளுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும், திருப்பி அதே மாதிரி தொழிலில் திருப்பியும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு. வழிபாடு வெற்றியினை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இருக்கிறது போதும். இனி என்னத்துக்கு போய் சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, குடும்பத்துக்காக இவ்வளோ செஞ்சாச்சு, நீ பண்ணியாச்சு, இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை, இருப்பினும் சில விஷயங்கள்னால நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியதாக இருந்துருக்கும்.
மேலும் கடன் சம்பந்தமான உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றது, குடும்ப பிரச்சனை, சொந்த பந்தங்களுக்கிடையே பிரச்சனை, சகோதரர்களுக்கிடையே பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, குழந்தை தாய்க்குண்டான பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் இன்றைய தினத்தில் உண்டு. வழக்குகள் இருக்கும்போது அந்த வழக்குகளில் மேலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான நிறைய அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது. புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, இது போன்ற யோசனைகள் நிறையா இருக்கும். புதிய இடம் மாற்றங்களை பற்றிய சிந்தனைகளும் நிறையா தோன்றும். இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகளும் நல்ல காரியங்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு நிறைவான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். விட்டு போன பணங்கள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் வசூலாகல, நான் கொடுத்த காசு திருப்பி வருமானு எதிர்பார்த்துருக்கிறவா, யதார்த்தமாக ஏமாந்தவாளுக்கு கூட பணவரவு பிறர் மூலமான பேசி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமான உத்தியோகத்திலையும் தொழிலையும் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு. மேலும் ஃபினான்ஸ் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு, பல்வேறு தொழிலை பற்றி தெரிந்து கொண்டு, பல்வேறு விஷயங்களை பற்றி ஞானம் பெற்று, அதெல்லாம் நம்ம லைஃப்பில் பயன்படுத்தினா நிச்சயம் மாற்றத்துக்கு கொண்டு வருமேன்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க. பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படி தடங்கள் ஆகிறது, வேறு ஏதாவது விஷயங்களில் மாற்றம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து பிறர்கிட்ட ஆலோசனை பெற்று அந்த மாற்றத்தையும் நிகழ்த்தி வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட N9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதமும், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பாராட்டுதல்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக, மரேன் இன்ஜினியரிங் சம்பந்தமாக, அதுமாரி கடல் சம்பந்தமான, நீர் சம்பந்தமாக, பழவர்க்கம் சம்பந்தமாக நிறைய உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகளும் முன்னேற்றங்களும் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, இம்ப்ரூவ்மெண்ட்டும் அடுத்தடுத்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் பண விஷயங்களில் தொழிலில் போட்டு திருப்பி எனக்கு இந்த பணம் கிடைக்குமா, பணத்தில் எனக்கு வந்து லாபங்கள் கிடைக்குமா நினச்சிட்டு இருக்கக்கூடியவாளுக்கு நிச்சயமாக லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக அமைப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்களில் உங்களுடைய பணமும் பொருளாதாரத்தையும் ஈடுபடுத்தி அதன் மூலமாக பெருக்கற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் நின்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் நல்ல நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N6 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா பிறரை பார்த்து யதார்த்தமாக சா இவா கஷ்டப்பட்டுருக்கா, நம்ம உதவி பண்ணணுமே, இவாளுக்கு நம்ம வேலை கொடுக்கணுமே, இவாளுக்கு ஏதாவது நம்ம பண்ணி கொடுக்கணுமேனு சொல்லி சில நேரங்களில் அதுவே நம்மளுக்கு எதிர்மறையாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. பிறரை பாவம்னு நினச்சி நம்ம பண்ணுவோம், ஆனால் பலன் இல்லாத தான் பண்ணுவோம் வைங்கோ. இருப்பினும் அவா மூலமாக பிறர்கிட்ட சொல்லி யாட்டியாக நம்மளை பற்றி பேசி அது நமக்கே தெரியும் பொழுது அது மன கஷ்டத்தை கொடுக்குது. என் சொந்த பந்தமும் இப்படி இருந்துட்டுருக்கா, தெரிஞ்சவாளும் இப்படி இருந்துட்டுருக்கா, எல்லாருமே இப்படி இருந்துட்டுருக்காளேன்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடியதாகும். திருமணத்துக்கு முன் வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைகளும், திருமணத்துக்கு அப்புறமும் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கேங்கிற அளவுக்கு மனசில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் போய் நன்மையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பக்தி நிறைந்த நாள், தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல காரியத்தை சாதிக்க முடியும். உத்தியோக விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரங்களில் அனுகூல்யமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னதமான விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.
துலாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் சுவாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சாதனையான நாளாக இன்றைய தினம் நிறையா உண்டு. பல பேர் வேலை செஞ்சாலும் உங்களுடைய வேலை தத்துவங்கள் தனித்துவமாக தெரிஞ்சுட்டு இருக்கும். இன்டீரியர் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாலும், வீடு சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகம், ஐடி சம்பந்தமான உத்தியோகம், எந்த உத்தியோகம் பண்ணாலும் அந்த உத்தியோகத்தில் ஸ்திரமாக இருந்து செயல்படக்கூடியதாக இருந்துட்டு இருப்பேன். விடாமுயற்சி வெற்றியை தருங்கிற மாதிரி உங்களுடைய விடாமுயற்சி நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றையும் தரும். நிறையா பேருக்கு பார்த்துட்டோம்னா பணமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உழைப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுப்பான். அந்த உழைப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதும் உங்களுக்கு பொருளாதாரமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குடும்ப பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கிறவருக்கு பிரச்சனையிலேருந்து சுமூகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, மலக்கோயில் வழிபாடுக்கு போய் பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜோதிஷ சாஸ்திரம் அதே மாதிரி சாஸ்திரங்களில் இன்றைய தினம் பார்த்து மன நிம்மதியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றியின் தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதமும், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு சிக்கல்லாம் தீர்ந்து நன்மையாக பெறக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் யதார்த்தமாக மற்றவா பிரச்சனைகளில் போய் கலந்துண்டு ஏண்டா கலந்துண்டுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. யதார்த்தமாக பார்த்துட்டேன்னா கையெழுத்திடும்போது இந்த ஒப்பந்தங்களில் இடம்பொழுது இது சரியானதா இல்லையா, நம்மளுக்கு உகந்ததா இல்லையா, யதார்த்தமாக போடாமல் 1-2 முறை பார்த்துண்டோ பிறர்கிட்ட கேட்டுண்டோ போகிறது நல்லது. பெரியவா இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது பார்த்துக்கணும். மேலும் பல பேர்த்தனுடைய விஷயத்தை பேச உங்களுக்கு உங்களுடைய சில காரியங்களை பற்றி யோசிக்கணும், செயல்படுத்தணும்னு சொல்லணும். இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல பேறுகள் கிடைக்கும். இருப்பினும் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது, தூர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது, அவசியமா இல்லையா அப்படின்னு யோசித்து செயல்படுத்துறது நல்லது. சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல பேர் உண்டு, நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் உண்டு, வீட்டில் பேசி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இனிமே நமக்கு என்ன எல்லாமே குழந்தைகளுக்காக தான் பல நேரங்களில் யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கவா, கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவா கூட சரி பண்ணிப்போமேங்கிற எண்ணங்கள் தோன்றக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு, சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல செயல்கள் நல்ல வினைகளை தரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும். நம்ம நல்லது செஞ்சோம்னா நிச்சயமா நல்லது வரும். நல்லது தான் செஞ்சிருக்கோம், அப்ப நல்லது தான் கிடைக்கும். அதில் உறுதுணையாக உறுதியாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச காரியங்கள் ஈடேறும், நல்ல நல்ல காரியங்கள்லாம் கை கொடுக்கும். மேலும் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா திடீர் முயற்சிகள், திடீர் வேகம், கோபம் குறைச்சிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வேலை பழு அதிகமாக இருக்கங்காட்டி அந்த வேலை பழுவினால உடல் உபாதைகளும் அசதிகளும் யதார்த்தமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான மருத்துவ செலவுகள் யதார்த்தமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான துணி மணிகளை வாங்கிறது, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது, பிறருக்கும் வாங்கி கொடுத்து அவர்கள் அதை பிரயோகப்படுத்தும் பொழுது மன திருப்தியும் சந்தோஷமும் படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து செய்யக்கூடிய நாள். மன கவலைகள், மன பிரச்சனைகள் இல்லாத மனிதரே கிடையாது. அப்படி இருக்கும் விஷயங்களும் தெய்வ நம்பிக்கையில் தெய்வத்துடைய வழிபாட்டின் மூலமாக தீர்க்கறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு, மேலும் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு அற்புதமான பலன் தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தையும் விருத்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றம், திருப்திகரமான செயல்பாடுகள், வேலை வாய்ப்பு கூடி வர்றது, சொந்த பந்தங்களிடையே நல்ல பேர் கூடி வர்றது, வீட்டில் நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கிறது, குழந்தைகளுக்குண்டான சேமிப்புகள் நிலையாக நிற்கிறது, இது போன்று
பல்வேறு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பல நேரங்களில் யதார்த்தமாக திருஷ்டிப்பட்டு சில நேரங்களில் சண்டைகள் இருந்துருக்கும். அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் பேசி ஆலோசனை செய்து குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் கூடி வரும். புதிய இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோசனைகள் உண்டு. பிறர் பேரில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா, அம்மா பேரில் ஆரம்பிக்கலாமா, மனைவி பேரில் ஆரம்பிக்கலாமா, குழந்தை பேரில் ஆரம்பிக்கலாமா, இந்த பேர் வச்சா எனக்கு நல்லா இருக்குமா, குழந்தை பிறக்கிறதே குழந்தைக்கு இந்த பேர் வச்சா நல்லா இருக்குமா, ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா, இது மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து பலவிதமான நல்ல காரியங்கள் பேசக்கூடிய நாளாக மகர ராசிக்கு உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, நரசிங்கர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட கும்பராசியான உங்களுக்கு வரவுகள் லாபங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கு. போட்டி போட்ட வாழ்லாம் உங்களை விட்டு மறையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்மறையாக பேசின்னு இருக்கிறவா கூட உங்களிலிருந்து நட்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இட சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை, பண சம்பந்தமான பிரச்சனைகள், சொந்த பந்தங்களுக்குள்ள இடம், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாள் விற்காத இடங்கள் விற்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னுடைய தொழில் நான் படித்ததுக்குண்டான வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள், நண்பர்கள் மூலமான மாற்றங்கள் உண்டு. குழந்தையை எந்த வழியில் விடுறது, இந்த வழியில் விடுறதா அந்த வழியில் விடுறதான்னு குழப்பம் இருக்கிறவா அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை போய் பார்க்கறது, இல்லை உங்களுக்குண்டான வெல்விஷரை போய் பார்த்து அவர்கள் மூலமான சில வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ஒரு வரவான நாள், வீடு மாத்துறது, இடம் மாத்துறது பற்றிய சிந்தனைகள் தோன்றக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடு கஷ்டங்களை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு உயர்வான எண்ணங்கள் தோன்றக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மேலும் சில நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பட்டய படிப்பு படித்தவாளுக்கு நல்ல சிறந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியங்களும் உண்டு. எண்ணற்ற காரியங்களில் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல நேரங்களில் மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் காண்பிக்காத ஒவ்வொரு விஷயத்தையாக பார்த்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிறப்பான எண்ணங்களோட சிறப்பான காரியங்களை செய்து அதெல்லாம் லாபகரமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களோட சேர்ந்து உங்கள் குடும்ப ஒற்றுமைகளும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் அதெல்லாம் பொருட்படுத்தாத அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அரசியல். மேலும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய நட்புகளும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரியனார் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பரிகாரங்கள், நம்ம தினம் தினம் ஆலயத்துக்கு போகிறோம், நவக்கிரக ஸ்தலத்துக்கு போகிறோம், காளஹஸ்தி போகிறோம், திருநாகேஸ்வரம் போகிறோம், இந்த மாதிரி எல்லா ஆலயங்களுக்கும் போய் பரிகாரங்கள் பண்ணுறோம். இந்த பரிகாரத்தினுடைய பூர்ணமான பலன்கள் என்ன, இந்த பலன்கள் எனக்கு பூர்ணமாக கிடைக்குமா? ஜோதிட சாஸ்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியது. எது நல்ல காலம், எது எதிர்மறையான காலம், இந்த கிரகங்கள் இருந்தால் நல்லது, இந்த கிரகங்கள் இருந்தால் எதிர்மறை, தோஷங்கள் இருக்குது, இந்த தோஷங்கள் எப்படி வந்தது. நம்மளுடைய பெற்ற தாய் தந்தையர், ஒரு செடி வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால் அதோட ரூட் சரியாக இருக்கணும், விதை சரியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மண் இருக்கணும், அதுக்கு தகுந்த தண்ணி இருக்கணும், இது எல்லாம் இருந்து சுற்றுச்சூழல் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அந்த செடி நல்லா இருக்கும், அது நல்ல பழங்களாக கொடுக்கும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும். எப்படி ஒரு செடி மிருகங்களோடைய நம்ம மனிதரை கம்பேர் பண்ணுறோமோ அதுக்குண்டான தன்மைகள் தான் இருக்குது. ஆக இந்த உலகத்தில் இவன் பிறக்கக்கூடிய இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது ஏதேனும் தோஷம் பெற்றிருக்கா, இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது இவங்களுக்குண்டான தன்மைகள் எப்படி இருக்குது, இதை முதல்ல நம்ம ஜாதகத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஜாதகத்தில் சூரியனை வச்சு பித்ருக்களும் பெரியவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியுது. சந்திரனை வச்சு அம்மா வகையில் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பார்த்துட்டேன்னா செவ்வாய், இந்த செவ்வாயை வச்சு சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. புதனை வச்சு தாய் மாமாவை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. வியாழக்கிழமை வச்சு, அதாவது குரு பகவானை வச்சு குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. சுக்கரனை வச்சு மனைவியை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. சனியை வச்சு நம்ம பண்ண பாபங்கள் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. குருவை வச்சு நம்ம பண்ண புண்ணியங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ராகு கேது நம்மளுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும், என்ன தடங்கள் வரும், இதுதான் அடிப்படையான ஜோதிட சாஸ்திரம்.
இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக தோஷம் இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆஹா தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டா போதும் விளக்கேத்திட்டா போதும் அப்படி கிடையாது. லகு பிரீதி அப்படின்னு சொல்லுவா, சின்னதாக பண்ணாலும் அது பயனுள்ளதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா தோஷம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உண்டான பிராயசித்தம் கண்டிப்பாக நம்ம பண்ணியே தீரணும். உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 50 பேருக்கு சமைக்கிறா, 50 பேருக்கு சமைக்கக்கூடிய அந்த சாம்பாரில் பார்த்துட்டேன்னா சும்மா ஒரு கை உப்பை மட்டும் நீங்கள் போட்டுவிட்டே அப்படின்னா அந்த சாம்பாருக்கு எடுப்பாக இருக்குமா? கிடையாது. நீங்கள் போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தான் பிராயச்சித்தங்கள் மழை போல பாபங்கள் இருக்கும் பொழுது சிறிய பிராயச்சித்தமாக நம்ம பண்ணினோம்னா நம்மளுக்கு பலன் தராது. ஏதோ ஒரு வகையில் நான் எந்த பாபமும் பண்ணல ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்கிறவாளுடைய ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும். பூர்வ புண்ணிய தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கும், பித்ரு தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம். நிறையா பேர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கும்போது எல்லாரும் என்கிட்ட சொல்லக்கூடியது, சார் நான் வந்து இந்த தவச நாளை எடுக்கிறது கிடையாது, அம்மா அப்பாவுக்கு ஆடி அமாவாசை தை அமாவாசை மட்டும் பண்ணிவிடுறேன், பெரியவங்களுக்கு ஆடி அமாவாசை தை அமாவாசை மட்டும் பண்ணிவிடுறேன். அப்படி கிடையாது, தவச நாளை கண்டிப்பாக எடுக்கணும், அமாவாசை நாள் ஸ்ரத்தையாக கடைபிடிக்கணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஜாதகங்கிறது வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, என்னென்ன தோஷம் இருக்கோ அத்தனையும் கிளியர் பண்ணி புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு உண்டான அற்புதமான வழிகள் நீங்கள் தேடிட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்கும். இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்கிறதுல நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் வல்ல அனுகிரகத்தை கொடுத்து முருகப்பெருமான் பூர்ணமான பலன்களை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலார்த்தனா மகேஷயர். நன்றி, வணக்கம்.